33ல ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் கொடுத்திருக்கு. 39/10 அதனுடைய பெருக்கற்பலன் வந்து 1. எனில் அந்த உறுப்புகளை காண்க. சம் ஆஃப் 3 கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி இஸ் 39/10 அண்ட் தர் ப்ராடக்ட் இஸ் 1. ஃபைண்ட் த 3 கன்சிகூட்டிவ் டேர்ம். ஸோ ஃபர்தர் யூ ஆர் ஃபைண்டிங் 3 கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி அப்படின்னாவே 3 consecutive terms of GP is, that is, அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் இது ஏபையா ஏ இதனுடைய கூடுதல் என்ன கொடுத்திருக்கு? கூடுதல் சமம் 39/10. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல் வந்து இதனுடைய பெருக்கல் 1. பெருக்கல் 1 பெருக்கல் அப்படின்னா ஏபையா இன்டு ஏ இன்டு ஏஆர் சமம் 1 அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்ம அழிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஏ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஏனுடைய மதிப்பு வந்து 1 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏவையார் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் சமம் 1. ஆர்ஆர் கேன்சல் ஆயிரும். ஏ கியூப் சமம் 1. வித் இம்ப்ளை ஏ சமம் 1. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்கு? கூடுதல் இல்லையா. ஸோ கூடுதல் அப்படிங்கிறப்போ ஏவையா பிளஸ் ஏ பிளஸ் ஏஆர் சமம் 39/10. அப்போ ஏவை காமனாக எடுத்துரு. இந்த இடத்துல 1/r பிளஸ் 1 பிளஸ் ஆர் சமம் 39/10. இப்போ நம்மளுக்கு ஏனுடைய மதிப்பு என்ன? 1. ஏன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு மீசியமாக போட்டுக்க, இப்படி எல்சிஎம் எடுக்கணும். ஆர்னு போட்டு மீசியமானவை இன்ட்டு ஆர் தென் இன்ட்டு ஆர் தென் இன்ட்டு ஆர் இந்த மாதிரி போட்டுக்க. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே மேலே இன்ட்டு இன்ட்டுன்னு போட்டுக்க. இப்போ இது ஆர் ஆர் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 1 பிளஸ் 1 இன்ட்டு ஆர் 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 இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் சமம் 39/10. அப்போ இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இதையும் இதையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 பிளஸ் 10 ஆர் பிளஸ் 10 ஆர் ஸ்கொயர் சமம் 39/R. இது இதே பெருக்கம் என்ன வரும்? 39/R பிளஸ் 30 இந்த பக்கம் கொடுவார். ஒரு ஆர்டராக எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் டேர்ம், அடுத்தது ஆர் டேர்ம். இந்த இடத்துல இது மைனஸ் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இதெல்லாம் அப்படியே இருக்கணும். இங்கே நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. நேற்று கூட கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரோம் இல்லையா, அந்த ப்ளஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆகிடும். இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த பிளஸ் 10R இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10R. இன் எஸ்டர்டே கிளாஸ் ஐ ஹவ் சீன் இந்த பிளஸ் மீன்ஸ் இங்கே இருக்கிறது இங்கே வருதுல்ல மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட்டு இந்த இந்த சைன் இருக்கிறது இட் ரிமைன்ஸ் சேம், இது வந்து மாறாது. ஏதோ மேக்ஸில் வந்து ஏதோ ஒரு சைடு தான் சேஞ்ச் ஆகும். ஒன்னா எல்எஸ்எஸ் சைடு அல்லது ஆர்எஸ்எஸ் சைடு சேஞ்ச் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வர்றோம். அப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டு சைடு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது இந்த பக்கம் வருதுன்னு அர்த்தம் இல்லை, இது இங்கேயே தான் இருக்கு. இந்த சைடு எடுத்து ஒரு ஆர்டராக எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ்னு அர்த்தம் இல்லை, இது இங்கேயே தான் இருக்கு. எல்எஸ்எஸ் சைட்லேயே தான் இருக்கு. இது எல்எஸ்எஸ், இது வந்து ஆர்எஸ்எஸ் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஏதோ ஐதர் எனி ஒன் சைடு ஒன்லி இந்த சைன் வில் பி சேஞ்ச். அப்போ இதை மாற்றிட்டோம், இட் ரிமைன்ஸ் சேம். அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ 10 ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 29R ப்ளஸ் 10 சமம் 0. இது வந்து என்ன ஆகும்? பெருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பெருக்கினால் 100 மைனஸ் கழித்தாலோ அல்லது கூட்டினாலோ மைனஸ் 20
ஒன்பது. இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் நம்ம இப்படி போடுவோம், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மைனஸ் 25 மைனஸ் 4, மைனஸ் 25 மைனஸ் 4 மைனஸ் 29 பெருக்குனா 4. இங்கே அப்படிதான் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இந்த 10 வந்து எழுதவே இல்லை, இதுக்குரிய ஆன்சர் வந்து அப்படியே டைரக்டா 6 - 25 தென் 6 - 4 சமம் 0 அப்படின்னு எழுதினாங்க. நீங்க எஸ்டர்டே கிளாஸ் ரிவிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதினாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 5 - 10 என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எழுதணும். அப்போ இது என்ன ஆகும், 5 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணால் 2 டைம் 5 டைம் தென் இங்கே வந்து 2 டைம் எடுத்தால் 5 டைம் இங்கே வந்து 2 டைம் அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல 2 இது அப்படியே வராது இல்லையா. ஸோ இந்த இடத்துல 2r - 5 தென் 5r - 2 சமம் 0. இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கும், கண்டிப்பாக ஆர் வந்து இருக்கும்னு அர்த்தம். வித் இம்ப்ளை 2r - 5 சமம் 0. ஸோ ஆர் சமம் 5/2. இதை எடுத்துட்டீங்கன்னா 5r - 2 சமம் 0, ஆர் சமம் 2/5, மைனஸ் வந்துருக்கும் போல ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு கேஸை எழுதணும். ஸோ கேஸ் 1 நம்ம என்ன எழுதுவோம், a/r ஏஆர் 3 உறுப்புகள். ஏ என்ன கண்டுபிடிச்சது, ஏற்கனவே 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 1/5 இங்கே a/r அப்படிங்கிறப்போ 1/6 எவ்வளவு, இது முதல்ல இது எடுத்துக்கிறோம், 5/2 1 தென் 1 × 5/2. இது அப்படியே என்ன ஆகும், கீழே இருக்கிற பின்னம் வந்து தலையில மாறிடும். அப்போ ஈக்குவல் டு 2/5 1 5/2, இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். தென் அந்த கேஸ் 2 இதே எடுக்கிறப்ப நமக்கு அப்படியே இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறேன், 5/2 1 2/5. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்மர். இதனுடைய அடுத்த வீடியோ வந்து அடுத்த கிளாஸில் பார்க்குறேன்.